ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஷேக்ஸ்பியர் எதுன சானட் நம்பர் 60. இது எஸ்சிஆர்டி அப்படிங்கிற ஒரு எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே வியூவர்ஸ், நம்ம சம்மரிக்குள்ளே போகலாம். இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் நேரத்தை தான் சொல்கிறாரு. நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கத்தி போல் இளமை நம்மளோட புகழ் எல்லாத்தையும் அழிச்சிரும், கொண்டு போய் அழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி நிலைமை ஏற்படக்கூடாது. அவனை நான் எழுதக்கூடிய சானட் மூலயமா அவனோட அழகு, அவனோட புகழ் எல்லாமே நிலைச்சிருக்கணும். இந்த கொடூரமான அரக்கனான இந்த காலத்தை தாண்டி வாழணும், அவன் கையில் மாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த சானட்ஸை ரைட் பண்ணுறாரு. இந்த சானட்ஸோட டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, லைக் ஆஸ் தி வேவ்ஸ் மேக் டூ வேர்ட்ஸ் த பெப்பிள்டு ஷோர் அப்படிங்கிறாரு. ஸோ இதில் என்னென்னா மூணு ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடல் அப்படிங்கிற விஷயம், ரெண்டாவது சன்னு, மூணாவது நேச்சர் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு கடலை வச்சு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு கடலில் அலை எழுப்பப்பட்டு அந்த அலை என்ன பண்ணுதுன்னா கடற்கரையை நோக்கி கொண்டு போய் சேர்க்குது அந்த அலையை. ஸோ அந்த அலை போய் கடற்கரையில் அடையும் போது எவ்வளோ வேகத்தில் போதோ அதே போல் தான் நம்ம மனித வாழ்க்கையில் இந்த டைம் அப்படிங்கிற விஷயம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறோம். ஏன்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன வயசாக இருக்கும், ஒரு சின்ன பையனை பார்த்துருப்போம், அவன் திடீர்னு வளர்ந்துருப்பான், நம்ம அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நான் உன்னை சின்ன வயசில் பார்த்தா அதுக்குள்ளே வளர்ந்துட்டேடா அப்படிம்போம். அதே போல் தான் நம்ம டைம் அப்படிங்கிற விஷயம் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் நம்மளை டெத்து அப்படிங்கிற விஷயத்தில் கொண்டு போய் விடுது அப்படிங்கிற மாதிரி ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு. ஸோ எப்படி கடல் அலை கடற்கரையை நோக்கி வேகமாக போதோ அதே போல் தான் டைம் அப்படிங்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் அவ்வளோ சீக்கிரமாக ஓடுது, நம்மளை டெத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மினிட்ஸும் என்ன பண்ணுதுன்னா நம்ம லைஃப்பில் நிறையா ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒவ்வொரு மினிட்ஸும் ஒவ்வொரு செகண்ட்ஸும் என்ன பண்ணுதுன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளோட மனித வாழ்க்கையில் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கடல் அலையால் இந்த கடல் அலை எப்படி கடற்கரைக்கு ரீச் ஆகும் போது அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய கூழாங்கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடித்துட்டு உள்ளே போகும், சில நேரத்தில் வெளியில் வரும், அந்த கடல் அலையால் கொண்டு போய் விடும். ஸோ அதே போல் சேஞ்சஸ் பண்ணதில் கடற்கரையில் ஏற்படக்கூடிய சில சேஞ்சஸ் அதே போல் தான் இந்த டைம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையில் நிறையா ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ ஒன்று ரீப்ளேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கடந்துருது அப்படிங்கிற மாதிரி கடக்க வச்சுருது இந்த டைம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு, குழந்தையாக இருக்கிறோம், குழந்தையானோடனே கொஞ்சம் மெச்சூர் ஆகிறோம், மெச்சூர் ஆனோடனே ஓல்டேஜ் அடைகிறோம், ஓல்டேஜ் ஆனோடனே டெத் ஆகிறோம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறது, நிறைய விஷயம் நம்ம லைஃப்பில் ரீப்ளேஸ் பண்ணும், அது அந்த ரீப்ளேஸ் பண்ண விஷயத்தையும் கடக்க வச்சிரும், கொண்டு போய் சேர்த்துருவோம், அது கடக்க வச்சிரும் இந்த டைம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்ததான் இது கடற்கரையை வச்சு சொல்லியிருக்காரு, கடலை பற்றி சொல்கிறாரு. அடுத்தது சைல்டை வச்சு சொல்கிறாரு. சைல்டை எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா சன் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. சன் அப்படிங்கிறது சூரியன் அப்படின்னு தெரியும். சூரியன் எப்படி அந்த கடற்கரையில் எழுந்திருக்கும்போது பார்த்திங்கன்னா ரைசஸ் ஆகும்போது கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும், அதுதான் இந்த இடத்துல நேவிட்டின்னு சொல்கிறாரு. நேவிட்டின்னு அப்படிங்கிற விஷயம் என்னென்னா பர்த்னு அர்த்தமாக. ஸோ அதை ஒரு லைட்டு கூட கம்பேர் பண்ணுறாங்க, ஒரு வெளிச்சத்து கூட கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது கிரைஸ்ட்டு, ஒரு கிரைஸ்ட்டு பிறந்தவொடனே கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஒளி தான், ஓகேங்களா. அந்த இடத்துல சைல்டுங்கிறது ஒரு கிரைஸ்ட்டை தான் சொல்கிறாங்க ஷேக்ஸ்பியர். ஸோ அதெல்லாம் நம்ம மறந்துட்டு வெறும் சைல்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சன் எப்படி கடற்கரையில் ரைஸ் ஆகும் போது எவ்வளோ பிரகாசமாக இருக்குமோ, லைட்டான பிரகாசம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, நம்மளுக்கு மனசு குளிர்க்கும் அதுமாதிரி பிரகாசமும். அதுமாதிரி சைல்டு அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஸ்டேஜ் தான் நம்ம லைஃப்பில். ஸோ அந்த சைல்டு அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு அந்த சைல்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து மெச்சூரிட்டி நிலைமையை அடையும். அதே போல் தான் சன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரைஸ் ஆகும், ரைஸ் ஆனோடனே 12 மணி உச்சி வெயிலாக மாறும். உச்சி வெயிலாக மாறினோடனே பார்த்திங்கன்னா உச்சியில் நிற்கும் ஒரு சன் அதோடய வெளிச்சம் பார்த்திங்கன்னா ஹோல் சீயும் பார்த்திங்கன்னா கடலை ஃபுல்லாகவே பிரைட்னஸாக ஷோ பண்ணும். அதே போல் தான் இந்த மெச்சூரிட்டி ஆகணுன்னே நம்ம லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப என்ஜாயபுளாகவும் இருக்கும். இளமை, அழகு, புகழ் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம தேடி வரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா புகழ் எல்லாத்தையும் அடைஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா டெத்து, டார்க்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போவோம். சன் எப்படி கடற்கரையில் ரொம்ப செட் ஆகும் போது நம்ம பார்க்கலாம், டார்க்னஸ் வந்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்னஸ் வரும். அதே போல் ஹியூமன் லைஃப்பும் பார்த்திங்கன்னா இந்த டைம்னால் நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி சன் செட் ஆகுதோ அதே போல் நம்ம லைஃப்பும் சைல்டுலேருந்து மெச்சூரிட்டிலேருந்து மெச்சூர்லேருந்து ஓல்டேஜ் வரைக்கும் போகுது. ஸோ இப்போ டெத்து வரைக்கும் கொண்டு போய் சீக்கிரமாக போய் சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அதனால ஒரு ஹாஸ்டல் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு ஷேக்ஸ்பியர். இந்த டார்க் டைமில் என்ன தெரியும்னா ஸ்டார்ஸ் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அந்த ஸ்டார்ஸை இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா ஒரு நல்ல விஷயமாக பயன்படுத்தலை, அது ஒரு கெட்ட விஷயமாக தான் இந்த இடத்துல ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டார்ஸ் தெரியுதுன்னா நம்மளுக்கு டெத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் அப்படிங்கிற விஷயம் என்ன சொல்லுதுன்னா ஒரு காலத்தில் நம்மளுக்கு இளமை, அழகு எல்லாமே கொடுத்துச்சு, அது ஒரு கிஃப்டாக கொடுத்துச்சு. ஆனால் அந்த டைம் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணுது, அது கொடுத்த அந்த கிஃப்ட்டை அதுவே திருப்பி எடுத்துக்குது. ஸோ இதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த டைம் அப்படிங்கிற விஷயம்
இளமை காலத்தில் நம்மளுக்கு நிறைய அழகு கொடுத்துச்சு, ஆனால் அதுவே திருப்பி எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஒரு இளமை காலத்தில் ஒருத்தவங்க கண்ணெலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், சில பேர் கண்கள்லாம் பார்க்க எல்லார் கண்களும் பார்க்கும்போது அழகாக இருக்கும், அந்த ப்ரோஸ்லாம் பார்க்கும்போது. அப்போ என்ன பண்ணுது, இந்த டைம் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணுது, ஒரு ஓல்டேஜ் டைம் கடக்க பார்த்தீங்கன்னா அவரோட கண்ணில் சில சுருக்கங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும், சுருக்கங்கள்லாம் ஏற்படும் போது அவரே தோற்றமே மாறிடும். ஸோ இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும், டைம் கடக்கும்போது டைமோட டைம் அந்த ஆளுக்கு கடக்குது அப்படிங்கிற விஷயம் சில அறிகுறி நம்மளுக்கு தெரியும். ஸோ டைம் எல்லாத்தையும் கொடுத்த அழகு எல்லாத்தையும் திருப்பியும் வாங்கிக்கும் இந்த டைம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, நேச்சுரலாக படைக்கப்பட்ட இந்த அழகு, இந்த சைல்டாக இருக்கட்டும், மெச்சூரிட்டாக இருக்கட்டும், ஓல்டேஜாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையும் கடக்கிறது யாருன்னா இந்த டைம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாமே அழிச்சிரும், உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களையும் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணோன்னா பர்மனெண்ட் கிடையாது, எல்லாமே நேரத்தால் கைப்பிடியில் தான் எல்லாமே மாட்டிகிட்ருக்கோம், நேரம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் கடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் மை ஃப்ரெண்டு, என்னோடய நண்பனே, உன்னோட அழகு உன்னோட புகழ் எதுவுமே மறையக்கூடாது, நான் பாதுகாத்து வைப்பேன், எது மூலயமா நான் எழுதக்கூடிய இந்த சானட் மூலயமா உன்னை பாதுகாத்து வைப்பேன், இந்த அரக்கனான டைம் அவனோட கையில் நீ மாட்டாமல் தப்பிக்கிறதுக்கு அவங்ககிட்டருந்து நான் உன்னை பாதுகாத்து வைப்பேன், எது மூலயமான என்னோட சானட் நான் எழுதக்கூடிய இந்த சானட் மூலயமா வரப்போகிற ஜென்ரேஷன் கம் டு ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா படித்து உன்னோட புகழ் என்ன உன்னோட அழகு என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. அவங்களாம் எப்போல்லாம் உன் சானட்டை படிக்கிறாங்களோ என் சானட்டை அப்போல்லாம் நீ உயிரோடு இருப்ப, உன்னோட அழகு உன்னோட புகழ் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. லைக் அஸ் த வியூஸ் மேக் டூ வேர்ஸ் த பப்பிள் ஷோர். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.